Hi friends, இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து செவன்த்து நியூ புக் தேர்ட் டேர்மில் இருக்கிற சயின்ஸில் இருக்க செகண்ட் லெசன் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் புக் பேக் ஆல்ரெடி நான் போட்டேன், ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும்னு கேட்காங்க. ஸோ 27 நாட்கள். ரெண்டாவது கொஸ்டின், இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஸ் நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதுவும் கார்த்திகை தான். ஸோ அந்த 27 டேஸ் கரெக்டாக சுற்றி வரும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. மூணாவது கொஸ்டின், டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஹான் லிபேர்ஸே இவர் தான் வந்து கண்டறிந்தார். ஃபோர்த்து கொஸ்டின், அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர்னு கேட்டுருக்காங்க. சுருள் விண்மீன் திரள். அஞ்சாவது கொஸ்டின், டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் ஐஎஸ்ஆர்ஓ வந்து 4 டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறதுன்னு கேட்காங்க. அதுக்கு வந்து GSAT-19 தான் ஆன்சர். அடுத்ததா ஃபிலிப்ஸு, வளர்பிறை என்பது முழு நிலவின் மாற்றம். ரெண்டாவது கொஸ்டின், சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் வந்து நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ். மூணாவது கொஸ்டின், அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஸ் ஆகும்னு கேட்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பெருவெடிப்பு கொள்கை, ஸோ பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. நாலாவது கொஸ்டின், ஆகாயத்தின் பெரும் பகுதியை நோக்கியுள்ள அடக்கியுள்ள விண்வெளி மண்டலம் வந்து உர்ஷா மேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாயத்தோட பெரும் பகுதி வந்து இந்த விண்மீன் மண்டலத்தில் தான் இருக்குது, உர்ஷா மேஜர். அஞ்சாவது கொஸ்டின், இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை வந்து ஆரியப்பட்டா. அடுத்ததாக சரியாக தவறாக்கியிருக்காங்க. முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு மேற்கில் தோன்றும். ஸோ இது வந்து தவறு. ரெண்டாவது, நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர். ஸோ இது சரியானது. மூணாவது கொஸ்டின், கலீலியோ வந்து புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார். இது தவறு. நாலாவது கொஸ்டின், நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும். இதுவும் தவறானது. அஞ்சாவது வந்து, நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோளுக்கு நிலவு கிடையாது. இது வந்து சரியானது. அடுத்ததாக பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க, ரோஹிணி அப்படிங்கிறது வந்து SLV-3, GSAT-14 வந்து GSLV-D5, மூணாவது GSAT-19 வந்து GSLV-3, Chandrayaan-2 வந்து GSLV-3M1, அஞ்சாவது மங்கள்யான் வந்து PSLV-XLC-25. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா தேர்ட் லெசன் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.